திமுக மாவட்ட செயலாளர்கள் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றோடு நிறைவடையும் நிலையில் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கான வேட்புமனு தாக்கல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. திமுகவின் 15வது அமைப்பு தேர்தலில் மாவட்ட அளவிலான செயலாளர்கள், அவைத்தலைவர் மற்றும் பொருளாளர் உள்ளிட்ட பதவிகளுக்கான வேட்புமனு தாக்கல் நடைபெற்று வருகிறது. கடந்த 3 நாட்களாக பல மாவட்டங்களுக்கு மனுக்கள் விநியோகம் செய்யப்பட்டு பெறப்பட்டு வந்தன. இறுதி நாளான இன்று சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகள் வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர். திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயம் அமைந்துள்ள சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் பதவிக்கு மாவட்ட பொறுப்பாளர், சிற்றரசு, பகுதிச் செயலாளர் மதன்மோகன், அன்புதுரை, அகஸ்டின் பாபு ஆகியோர் போட்டியிடுகின்றனர். வேட்புமனு தாக்கல் இன்றோடு நிறைவடையும் நிலையில் நாளையும் நாளை மறுநாளும் மனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறுகிறது. அதன் பின்னர் வேட்பாளர்கள் இறுதி செய்யப்பட்டு தேர்தல் தேதி அறிவிக்கப்படும். நாகப்பட்டினத்தில் திடீரென பெய்த மழையில் நெற்கதிர்கள் வயலிலேயே சாய்ந்தன. ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம்ல 1 கோடி ரூபாய் அளவுக்கு கடன் வாங்கி உங்க சொந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, அதோட முழுமையான டீடைல்ஸ் உடனே தெரிஞ்சுக்கோங்க. அம்மாவட்டத்தில் 17,196 ஹெக்டேர் அளவில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டு இதுவரை சுமார் 2,500 ஹெக்டேருக்கும் அதிகமாக அறுவடையாகியுள்ளது. மேலும் பல்வேறு பகுதிகளில் அறுவடை பணிகள் தீவிரமடைந்துள்ளன. இந்நிலையில் நேற்றிரவு பெய்த மழை காரணமாக திருக்குவளை சுற்றுவட்டார பகுதிகளான சித்தாய்மூர், கச்சநகரம், பனங்காடி உள்ளிட்ட பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் வயலிலேயே சாய்ந்துள்ளன. 2 நாட்களில் அறுவடை செய்ய திட்டமிட்டிருந்த நிலையில் பயிர்கள் மழைநீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மேலும் இந்த ஆண்டு குறுவை சாகுபடிக்கான பயிர் காப்பீடு இல்லாத சூழலில் மகசூல் பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பா திருக்கோளதாரக்கால சித்தாய்மூர், பனங்காடி, வழிவளம் இந்த பகுதியில் முழு எல்லா இடத்துலையும் வழிவளம் எல்லா இடத்துலயும் பார்த்தோம் அப்படின்னாக்கா சாஞ்சி போச்சு. அப்படி அந்த மழையினால ஒரு மணி நேரம் மழை பெஞ்சாலும் அப்படி சாஞ்சி போச்சு. பயிர் காப்பீடு எங்களுக்கு கிடையாது. அப்படிங்கிறப்ப ரொம்ப கவலையா இருக்கு. என்ன பண்ண போறோம் தெரியப்ப நாகப்பட்டினம், பாளையூர், பெருங்கடம்னூர், வடகுடி இந்த பகுதியில் நேற்று பரவாயில்ல மழை பெஞ்சிருக்கு. இதனால ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கும். காப்பீடு இல்லாதனால தமிழக அரசு ஏதாவது எங்களுக்கு ஆய்வு செய்து நிவாரணம் வழங்கணும். உடனடியாக அந்த ஈரப்பதம் பார்க்காம நெல்லை கொள்முதல் பண்ணலாம். கரூரில் பஞ்சாயத்து தலைவியை சாதி ரீதியிலான பாகுபாடால் பணி செய்ய விடாமல் தடுத்த புகாரில் ஊராட்சி செயலாளர், வார்டு உறுப்பினர் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நன்னியூர் ஊராட்சி தலைவராக உள்ள ஆதி திராவிட வகுப்பைச் சேர்ந்த சுதா வாங்கல் காவல் நிலையத்தில் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். அதில் ஊராட்சி மன்ற தலைவராக தனது கடமையை செய்ய விடாமல் பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த ஊராட்சி செயலர் உள்ளிட்டோர் குறுக்கீடு செய்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். சாதி ரீதியாக பாகுபாடு காட்டி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தார். இதையடுத்து ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் மாவட்ட ஊரக வளர்ச்சி அலுவலர் நேரில் விசாரணை மேற்கொண்டார். இந்நிலையில் ஊராட்சி வார்டு உறுப்பினர், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் குமாரசாமி, ஊராட்சி செயலாளர் நளினி மற்றும் 100 நாள் வேலையில் பணிபுரியும் நளினியின் கணவர் ஆகியோர் மீது வாங்கல் காவல் நிலையத்தில் வழக்கு பதியப்பட்டுள்ளது. மேலும் சாதிய பாகுபாடு காட்டி ஊராட்சி மன்ற தலைவரை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக ஊராட்சி செயலாளர் நளினியை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளாா்.